கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் ஜான் பால் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாறி தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், செழிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மையானதை செய்வார். இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, அன்பு சகோதரர் ஜான் பால் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ரட்சிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்கள் விலகும்படியாக ஜெபிக்கிறேன். நன்மையான காரியங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்கா கோடி கோடி ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய நினைவுகளையும் நிறைவேற்றும். சங்கீதம் 20:4 மன விருப்பத்தை ஆலோசனையை நிறைவேற்றும். நிச்சயமே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லார் நடுவிலும் உயர்த்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவோம். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. தாவீது சங்கீதம் 3 மிகுந்த வருத்தத்தோடு எழுதுகிறான். எனக்கு குரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் அநேக, கர்த்தரிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேக. இவன் எப்பொழுது மடிவான், இவனுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவும் என்று பார்த்து கொண்டிருக்கிற அநேக. சங்கீதம் 3:1-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். 3 சொல்கிறது, சங்கீதம் 3:3 வாசிக்கும் பொழுது, கர்த்த என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார், என் பகைஞர்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்த உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உலகம் உங்களை பார்த்துட்ருக்காங்க. எப்போ நீங்கள் அழிவீங்க? எப்போ தலை குனிஞ்சு நிற்பீங்க? எப்போ உங்கள் வாழ்க்கை முடிவடையும்? எப்போ நீங்கள் வெக்கப்படுவீங்க? எப்போ நஷ்டப்படுவீங்க? எப்போ இதெல்லாம் நடக்கும்? பார்த்துக்கிட்டே இருக்குது உலகம். ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கர்த்தர் அவரை ஏழ்மையிலிருந்து உயர்த்தினார். நல்ல நிலைமைக்கு கர்த்தர் வைத்தார். அவரிடத்தில் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நான் கேட்டேன், கர்த்தர் உங்களை ஏழ்மையான நிலைமையிலேருந்து உங்களை உயர்த்தினா, இதில் ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா, மக்களுக்கும் உங்களுக்குள்ள அனுபவம்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னை பேசிகிட்டு இருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருக்கிறான், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். நான் எதை குறித்துமே பேச மாட்டேன், எதை குறித்துமே கண்டுகிட மாட்டேன், ஆனால் என்னை குறித்து பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, வளர மாட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க, குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கண்டுகிடவே கூடாது, கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மை, உங்களுக்கு குரோதமாக சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சொல்கிறது நல்லது, அப்போ தான் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 4:10 வாசிக்கும் பொழுது, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் தாழ்மை மட்டும் வேணும். என்னென்னா, நான் இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை,
என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய தாளந்து இல்லை. ஆண்டவருடைய கிருபை, நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா கிருபை, கிருபை வந்துச்சுன்னா உயர்வை. வேதம் சொல்கிறது யாக்கோப்பு 4:6, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறான். 1 பேதுரு 5:5, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான். நீதிமொழிகள் 3:34, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறான். என்ன கிருபைனா, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அத்தே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. கல்கத்தாவில் ஒரு சகோதரர் டேனியல் ராஜு என்கிற அன்பு சகோதரர், அவருடைய சாட்சி ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வல்லமையான ஒரு சாட்சி. நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன். அவர் கல்கத்தா துறைமுகத்தில் கலாசினா அடிமட்ட பணியாளர், எடுபடிய காட்டிலும் அடிமட்ட பணியாளர். இவர் படிச்சிருக்கிறார், ஐடியை முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியர் முடிச்சிருக்கார். ஆனால் ஐடியை படித்ததுக்கு தான் அவருக்கு கலாசி என்கிற பணி கிடச்சிச்சு. இவரை எல்லாரும் வேதனைப்படுத்தினாங்க. ஜெய் ஸ்கூட்டர் துடைக்கணும், ஃபோர்மன் பைக்கை துடைக்கணும், எலக்ட்ரிஷியன் சைக்கிளை துடைக்கணும், வயர்மேன் அவங்களுடைய டேபிள் எல்லாத்தையும் துடைக்கணும். எல்லாரையும் எடுபடிய போல இவரை வேலை வாங்கினாங்க. ஆனால் கத்து சொன்னார், இதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன். ஒரு நாள் நோட்டீஸ் போர்டை துடைக்கும் பொழுது பிஇ இன்ஜினியர் முடித்தவங்களை அப்ளை பண்ணலாம். அந்த போஸ்ட் கத்து சொன்னார், இந்த போஸ்ட் உனக்கு தான் டேனியல் ராஜு, யார்ட்டையும் சொல்லாத. அப்ளை பண்ணாங்க, போஸ்ட் கிடச்சிச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த சப் டிவிஷனில் கலாசியாக ஒர்க் பண்ணாங்களோ அதே சப் டிவிஷனில் ஏஇ என்கிற போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்கிற போஸ்ட்டை கத்தர் கொடுத்து உயர்த்தினா. கத்தர் உயர்த்துகிறது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. வாஸ்து பாருங்கள், எஸ்தரின் புத்தகம் 9:14, அரண்மனையுடைய வாசலில் காவல்காரனாக இருந்த மொர்தெகாய கத்தர் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தினா. அவர் சர்வ வல்லமில்ல தேவன். ஏன் உங்களை உயர்த்த முடியாதா? உங்கள் குடும்பத்தை உயர்த்த முடியாதா? உங்கள் பிள்ளைகளை உயர்த்த முடியாதா? நிச்சயமாக உயர்த்துவா. அவர் உயர்த்துகிறத யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் எனக்கும் ஆசீர்வாதமான குடும்ப இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, செல்ல பிள்ளைகள், குடும்பமாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை கத்த உயர்த்துவா. சங்கீதம் 91:14, என் நாமத்தை அறிந்து பண்ணால் உயர்ந்த அடைக்கலத்தில் வாய்ப்பேன். நீதிமொழிகள் 29:24, 25 பின்பகுதி, என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவனால உயர்ந்த அடைக்கலத்தில் வாய்ப்பேன். அன்றைய நாமத்தை அறிஞ்சவங்களை, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்களை கத்த உயர்த்துவான். அவர் உயர்த்துகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. யோசிப்பு கத்த உயர்த்தணுன்னு தீர்மானிச்சிட்டாரு, தடுக்க முடிஞ்சிச்சா? முடியலை. தானியலை உயர்த்தணுன்னு தீர்மானிச்சிட்டாரு, தடுக்க முடிஞ்சிச்சா? முடியலை. கரவல் ஆடுகளுக்கு பின்பாய் சென்ற தாவீதை உயர்த்தணும்னு நினச்சார், தடுக்க முடிஞ்சிச்சா? முடியலை. முடியாது. உங்கள் வாழ்க்கையும் கத்த உயர்த்துவான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பான, தாழ்மை உள்ளவர்களை நீ உயர்த்தும். உயர்ந்த அடைக்கலத்தில் வயம், எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களோ அதே இடத்துல உயர்த்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அன்பு சகோதரர் ஜான்பால் அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினுடைய கரத்தலை கொடுக்கிறான். ஆசீர்வதிச்சிருங்க, குடும்பத்தையே உயர்த்திடுங்க. ரட்சிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செல்வம் செழிப்பு உண்டாகட்டும். செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனில் பித்தாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.